அகத்திய மகான் இந்த வீடியோவில் சூரிய முக்கோணம் பற்றி சொல்லப்படுறாரு. அது என்ன சூரிய முக்கோணம்? நல்லபடியாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அகத்திய மகான் சொல்கிற சூரிய முக்கோணம் பற்றின நல்ல தெளிவு உங்கள் எல்லாருக்குமே புரியும். தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்திய கத்தியை தியதிய அகத்திய கத்தியை தியதிய அகத்திய கத்தியை தீய செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராஜ் சப்பானி முத்து. முக்கோணம் பத்தில நிறைய உண்மைகள் ஸ்ரீ சக்கர ஜோதிடத்துல அகத்திய மகான் மூலியமா நிறைய சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியும். இது முழுக்க முழுக்க அகத்திய மகான் சொல்கிறது தான். நாங்கள் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அகத்திய மகான் சொல்கிறது தான். என் செயலாவது ஒன்றுமில்லை இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் முழுக்க முழுக்க எல்லாமே அகத்திய மகான் செயல்தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில். முக்கோணம் அப்படின்றது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்துடைய பேரே. அதுவும் நல்லா தெரியும் எல்லாருக்கும். முக்கோணத்தை வச்சு தான் எல்லாருக்குமே வாசி மந்திரமும் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நல்லா தெரியும். அது என்ன? சூரிய முக்கோணம். ஒரு மிகப்பெரிய உண்மையை அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாரு. எல்லாரும் காதெடுத்து கேட்டுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது சூரியன் வந்து கிழக்கில் வருது, எல்லாருக்குமே தெரியும். அது என்ன சூரிய முக்கோணம்? கிழக்குனா இப்போ இந்த திசை கிழக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கை வந்து கிழக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிழக்கு திசை, இந்த இடத்துல சூரியன் வருது. வந்த உடனே என்ன ஆகும்? சூரியன் அப்படியே மேல் நோக்கி நகரும். மேல் நோக்கி நகரும்போது 12 மணிக்கு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போது உச்சியில் இருக்கு 12 மணிக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு கோடு ஃபார்ம் ஆகுதா? இது ஒரு முக்கோணத்தோடைய ஒரு கோடு. அதுக்கப்புறம் இந்த 12 மணிக்கு மேலே இந்த சூரியன் கீழே இறங்கும். கீழே இறங்கும்போது இந்த இடம் வந்து இப்போது தெற்கு மேற்கு கிழக்கு மேற்கு திசைன்னு வச்சுக்கோங்க. இது கிழக்கு திசை, சூரியன் உதயமாயிருச்சு. இது மேற்கு திசை. இப்படி இந்த மேற்கு திசையில் வரையும் போது இந்த சூரியன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு முக்கோணத்தை இப்படி வரைஞ்சி தான் மறையுது. டெய்லி ஒரு முக்கோணம் மூலியமாக தான் இந்த சூரியன் உதயமாகி வளர்ந்து வளர்கிற ஒரு கோழி இது. அதே மாதிரி 12 மணிக்கு மேலே அது தேஞ்சி அது கீழே இறங்கி இன்னொரு கோடை உருவாக்குது. ஆனால் பேஸான கோடு என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பூமி. நம்மளுடைய பூமி தான் பேஸு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு சூரியனே ஒரு முக்கோணத்தை கிரியேட் பண்ணுது பூமிக்கு. முக்கோணமாக தான் அதனுடைய ஒளியவே பூமிக்கு கொடுக்குது. இதை வச்சு தான் எல்லா மகான்களும் சொன்னது, முக்கோணம்தான் ஆதிமூலம், முக்கோணம்தான் பரமாத்மா, முக்கோணம்தான் ஜீவாத்மா அப்படின்னு அகத்திய மகான்கள் எல்லாரும் சொன்னது இந்த ஆய்வை வச்சு தான். இப்பயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் சூரியன் வந்து ஒரு முக்கோணத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு ஆதிமூலமான உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து எல்லா உயிர்களுக்குமே ஆதிமூலமான தந்தை யார் அப்படின்னு பார்க்க போனால் சூரியன் தான். ஆதிமூலமான தாய் யார் அப்படின்னு பார்க்க போனாலும் சூரியன் தான். எல்லா மகான்களும் எல்லா சித்தர்களும் சொல்கிறது சூரியனை தான். என் தாய் அல்லவா, என் தந்தை அல்லவா, என் குரு அல்லவா அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் சூரியனை தான் வணங்கியிருக்காங்க. அகத்திய மகான்களும் சூரியனை தான் நல்லபடியாக வணங்கியிருக்காரு. சூரியன் தான் இந்த பூமிக்கு ரொம்ப 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 நிலையான ஒரு விஷயம். ஆனால் இதில் இருக்கிற ஆதிமூல உண்மை இன்னொரு விஷயம் இருக்குது. ஆனால் சூரியன் வந்து சுற்றுறது கிடையாது. சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆனால் பூமி வந்து சுற்றுது. இந்த பூமி தான் இந்த சூரியனை ஒரு முக்கோண வடிவமாக அந்த ஒளியை பூமிக்குள்ளே இழுத்துக்குது. அப்போ பூமியில் பிறந்த எல்லா உயிர்களுக்குமே ஆதிமூல வடிவம் ஒரு முக்கோணம். இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூமி தான் இந்த முக்கோணத்தையே சூரியன்கிட்டருந்து கிரியேட் பண்ணி வாங்கிக்குது. இப்போது நாம் இருக்கிற திசையில், நாம் இருக்கிற இடத்துல கிழக்கில் சூரிய உதயமாகி மேற்கில் மறையுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை.
இது கிழக்குல இருந்து மேல் நோக்கி எழுந்து ஒரு முக்கோணமா எழுந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி ஒரு முக்கோணமா தான் அந்த சூரியன் மறையுது. இதே இதை மறைய வைக்கிறது இந்த மாதிரி இதை முக்கோணமா இதை வந்து கிரியேட் பண்றதே நாம பூமி சுத்துறதுனாலதான் நடக்குது. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் சுத்துறது கிடையாது, பூமி தான் சுத்துது. அப்போ பூமியில பிறந்த எல்லா ஜீவனுக்குமே ஆதிமூல வடிவம் முக்கோணம்தான். இதை வச்சுதான் எல்லாரும் சொன்னாங்க, இறைவனோட வடிவம் முக்கோணம், ஒவ்வொரு மனிதனுக்கும் உடம்புக்குள்ள ஓடுற மூச்சு காற்றின் வடிவமும் முக்கோணம். அதனாலதான் ஸ்ரீசக்கர ஜோதிடத்துல அகத்திய மகான் மூலமா எல்லாருக்கும் அவங்க வரைகிற முக்கோண வீடியோவை வச்சுதான் நாங்கள் ஜோதிடமும் சொல்றோம், அவங்க வரைகிற முக்கோண வீடியோவை வச்சுதான் அவங்களுக்கு மூச்சு காத்து மந்திரத்தையும் தரோம், அவங்களுடைய வாசி மந்திரத்தையும் தரோம். இதுல இருந்தே ரொம்ப தெளிவா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், ஆதிமூல வடிவம் முக்கோணம் தான். ஆதிமூல வடிவத்தை கிரியேட் பண்றதே இந்த பூமி. ஒரு சூரியன் கிட்ட இருந்து வாங்குற ஒளியவே முக்கோண வடிவத்துலதான் வாங்குது. இதுதான் உண்மையான விஷயம். தினம் தினம் ஒரு முக்கோண வடிவத்துல சூரிய ஒளிய இந்த பூமி வாங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பூமி சூரியன் கிட்ட இருந்து தன்னுடைய ஒளிய எப்படி வாங்குதுன்னா முக்கோண வடிவத்தில் தான் வாங்குது. அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளயும் சூரியனோட சக்தி முக்கோண வடிவத்துல தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்ற சூரிய ஒளியுடைய முக்கோண வடிவம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.